ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலுக்கு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் அது மட்டும் இல்லை, என்னோடய வீடியோஸ் எல்லாத்தோட டோட்டல் வியூஸும் 20,000 ரீச் ஆயிருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை முன்னிட்டு தான் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். நான் இல்லை, இன்றைக்கி எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. ஸோ பயப்படாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முக்கியமாக ஒரு நாலு பொருள் தேவை. அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா தேங்காவும் பாதாமும். தேங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை தான் துருவி வச்சுருக்கேன். ஒரு கப் தேங்காய் அளவு எடுத்துக்கோங்க, கால் கப் வந்து பாதாம் அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் வந்து ஜாரில் போட்டு வெறும் பாதாம் அரைச்சிக்கோங்க, அதுலேருந்தே கொஞ்சம் ஆயில் விடும். அரைச்சி வச்சுட்டு தேங்காவையும் சேர்த்து அரைச்சிடலாம். பாதாம் வந்து நான் ஒரு 2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதுக்கப்புறமா தோல் எடுத்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ தேங்காயோட 2 ஏலக்காய் சேர்க்குறேன். இதை பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மை அரைச்சிக்கோங்க. ரொம்ப லிக்விட் பண்ணிடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றிட்டு இந்த இதுவும் சேர்க்குறேன், நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்க்குறேன். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா சேர்க்குறாங்க. டோட்டலாக வந்து 1/2 லிட்டர் பால் சேர்க்குறோம். அதுவும் இந்த பேஸ்ட்டும் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்து அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான், பட் அதுக்கான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த டம்ளர் அளவுலேயே 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கோம், அதை தான் கொட்டி சேர்க்குறோம். அம்மா ஆக்சுவலாக முன்னாடியே அதை கொட்டி இது பண்ணி கலந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப. 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சேருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்னாப்பில் வந்துடுச்சு, இது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் மட்டும் சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். ரொம்ப தான் ஊற்றலை, உங்களுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் இன்னும் கூட ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். இது கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டால் நம்ம இது ஸ்வீட் ரெடி ஆயிரும். உங்களுக்கு பர்ஃபி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு நீங்கள் அந்த பர்ஃபி ட்ரேயில் கொட்டிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பீஸ் போட்டு அப்படியும் சாப்பிடலாம். எங்களுக்கு வந்து இப்படி பிடிக்கும், அதனால இப்படியே ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான் நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடும். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1/2 அன் ஹவர் ஆச்சு. இந்த ஸ்வீட்டுக்கு முக்கியமான 4 பொருள் என்னென்னா, பாதாம், தேங்காய், பால், சர்க்கரை, இது 4 இருந்தால் போதும். இந்த ஸ்வீட் நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பை.